ஐயா, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருந்தாங்க. இப்போ அவர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தை சொன்னார். அதுக்கு வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப் சொல்யூஷன் சொல்லலை, ஒரு ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன் சொல்லியிருக்கீங்க. அதாவது இன்னசென்ஸை நீங்கள் ரீகெயின் பண்ணுங்கள், இல்லை வந்து ஒரு ஞானத்தை அடைங்க, அந்த மாதிரி லிபரேஷனில் இருங்க, இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷனுங்கய்யா. நீங்கள் எதுவும் ரிலேஷன்ஷிப் சொல்யூஷன் சொல்கிறது இல்லையா? நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி ரிலேட் பண்ணுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரீடம் கொடுங்க, யூ அக்ரி டு டிஸ்அக்ரி, இந்த மாதிரி வந்த ஸ்ட்ரக்சருமே நீங்கள் கொடுக்க விருப்பப்படலை. ஒரு ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன் தான் கொடுக்குறீங்க. இல்லை, இப்போது சப்போஸ் வந்து அவங்களுடைய பெக்யூலியரான ப்ராப்ளமாக இருந்ததுன்னா, ஒரு நீங்கள் இப்படி செய்கிறதுக்கு இப்படி செய்யலான்னு சொல்லி அவங்க ஃபிசிக்கலாகவே கூட சொல்லலாம். சிலதுகள் அப்படி சொல்ல முடியாத கூடியெல்லாம் சிலதெல்லாம் இருக்கும். அப்போ அதில் நம்ம என்ன பண்ணுறது? இப்போ ஒரு லேடி ஒன்று வந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொன்னால், ஹஸ்பண்ட் வந்து ஒரு இல்லிசிட்டாக நிறைய தொடர்புகளோடு இருக்கிறாங்க. இப்போ இதில் நீங்கள் என்ன சொல்லுன்னு சொல்லி ஃபிசிக்கலாக என்ன சொல்லுவீங்க? இவங்க என்ன பண்ணணும்? ஸோ பேசி முடிவு பண்ணுங்க. ஒழுங்காக ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறதா இருக்கட்டும், முடிவு பண்ணி நடக்கக்கூடிய காரியமாக அது. அதெல்லாம் பேசியெல்லாம் முடிச்சு நடக்கணும். அதான் கேட்கல, நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் வெளியே வாங்கன்னு சொல்ல போகிறோம். அவர் வந்து ரொம்ப டெரராக இருக்கிறாரு, அவர்கிட்டலாம் ஒன்றும் பண்ண முடியாது அது. ஓகேங்க. அதனால அது சில இதுகள்லாம் வந்து முதல்ல வந்து ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணக்கூடிய அளவில் பொசிஷன்ஸ் இருந்துன்னா கொஞ்சம் நம்ம ஏதாவது வகையில் இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி தானே சொல்லி சொன்னால், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்கன்னு வச்சுடுங்க, செயல் அளவில் எப்படி போனால் நல்லாயிருக்கும்ங்கிறத நம்ம சொல்லலாம். எதில் நீங்கள் விட்டு கொடுக்கணும், எதில் நீங்கள் இது பண்ணணும்ங்கிற மாதிரி சொல்கிறோம். இப்போ நாம் என்ன சொல்லி சொன்னால், நம்ம அளவில் நாம் இது பண்ணும்போது நாம் ஞானி ஆகிட்டோம்னு சொன்னால் எல்லாத்தையும் ஈஸி கோயிங்காக போயிடுறோம். அந்த ஈஸி கோயிங்காக போயிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுவே கூட ஒரு சொல்யூஷனாக, ஃபிசிக்கல் சொல்யூஷனாக கூட கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, நீங்கள் அதான் திருப்பி நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன் தான் கொடுக்குறீங்கயா, ரிலேஷன்ஷிப்புக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஏதாவது கொடுக்குறீங்களா எக்ஸ்ட்ராவான் கேட்குறேன். நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிங்க அப்படின்னா, நீங்களும் அந்த ஃபீல்டில் தானே இருக்கிறீங்க. ஓகே. ஆனால் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் கிரைசிஸ்க்கும் வந்து இன்னசென்ஸ் தான் நீங்கள் சொல்யூஷனாக சொல்கிறீங்க. இல்லை, இன்னசென்ஸுங்கிறது லிபரேஷன். ஆமாம், இப்போ முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். அது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனுடைய விளைவாக லிபரேஷன் ஏற்கனவே வரும் அது. அப்போ லிபரேஷனில் இருக்கிறதுக்கு முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தான் நீங்கள் சொல்யூஷனாக தரீங்க, லிபரேஷன் வந்து. ஸோ ரிலேஷன்ஷிப் கிரைசிஸ்க்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நீங்கள் சொல்யூஷனாக தரீங்க. ஆமாம், அந்த ஞானம் அடையணுங்கிறது சொல்கிறோம். அதுதான், ஓகே. ஞானி ஆயிருங்க, ஞானி ஆகி ஞானிக்கு வந்த பிரச்சனையாக எதிர்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் ரிலேஷன்ஷிப் கிரைசிஸ் ஹேண்டில் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் அது நேச்சர் இயற்கையாகவே கூட சிலது வந்துடும். ரெண்டாவது, கணவன் வந்து டோட்டல் மைண்டிட்ட விட்டுருங்க. அவர் அந்த டோட்டல் மைண்ட் பார்த்துக்கணும், நாம பார்க்க வேண்டாம். ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், அவரை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கணும்னு பார்க்குறோம். நம்ம மீறின செயலாக இருக்குது. அப்போ நம்ம டோட்டல் மைண்டிட்ட விட்டுருங்க, நீங்கள் ஞானி ஆகிருங்கிற மாதிரி சொல்லும்பொழுது, இப்போ டோட்டல் மைண்டுங்கிறது கிட்டத்தட்ட ஃபிசிக்கல் வேர்ல்டோட ரிலேட்டடாக தான். அது ஃபிசிக்கல் வேர்ல்டோட ரிலேட்டடாக இருக்கும்போது சிலதெல்லாம் சில காரியங்களாம் வெயிட் பண்ணி தான் பண்ணணும். அவசரமாக ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ உங்கள் மெத்தடாலஜி புரியுதுங்கய்யா. இப்போ அவங்க வந்து எனக்கு என்ன, நான் வந்து மாற தேவையில்லை, நாங்கள் ரெண்டு பேரும் ஒழுங்காக நல்லா வாழறதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னா, அதுக்கு நம்ம சொல்யூஷன் சொல்கிறதில்ல. அது வந்து அவங்களுடைய இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி, இதை நீ இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம தரவாக இது பண்ணணும். ஃபிலாசபிக்கலாக இப்போ நம்ம வந்து அவரோட அவர்னால நமக்கு ஏற்படக்கூடிய மனப்பாதிப்பு தான் நமக்கு பெரிய பாதிப்பாக இருக்கு. இப்போ உங்கள் மனப்பாதிப்புலேருந்து உங்களை விடுபடுங்கன்னு நம்ம சொல்லுவோம். மனப்பாதிப்புலேருந்து விடுபட்டுட்டோன்னா நீங்கள் ஞானி ஆயிடுறீங்க, லிபரேஷனுக்கு வந்துடுறீங்க. இப்போ மனப்பாதிப்பு இல்லாத நிலையில் நீங்கள் சூழ்நிலையை எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருக்கீங்க. அதாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, மனப்பாதிப்பு அவங்களால தான் வருது. ஆமாம், அவங்கள சேஞ்ச் பண்ணிட்டா எனக்கு பாதிப்பே வராது. இல்லை, அவங்க சேஞ்ச் பண்ணுறது ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உலகத்தில் உள்ள உலகத்தையே மாற்ற வேண்டியிருக்கும். ஓகே, அவரை மட்டும் மாற்ற முடியாது. அதனால் அது நடக்கூடிய காரியம் இல்லை. ஓகே, அதனால ஞானம் அடைகிறதுங்கிறது நம்ம கையில் இருக்குது. ஏன்னா நம்ம எமோஷன்லேருந்து விடுபடுறது தான் நம்ம ஞானங்கிறது. செயலிலேருந்து விடுபடுறது இல்லை, செயல் அப்படியே வச்சுக்கிட்டு எமோஷன்லேருந்து மட்டும் விடுபடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட ரிலேட் பண்ணுற அந்த ஞானத்தை வந்து சரி பண்ணணும், அப்புறம் அடுத்தவங்க ரிலேட் பண்ணுறதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். ஆமாம், அப்படி இந்த ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலாக தான் நம்ம சொல்ல முடியும். இந்த சொல்யூஷன் நம்மளால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஃபிசிக்கலாக சொல்கிறத எல்லோரும் வேணாலும் கொடுக்கலாம், யாரும் வேணாலும் கொடுக்கலாம்.
இது நாம் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகே, நீங்கள் இதுதான் ஒர்க் அவுட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவலாக அவங்க சால்வ் பண்ணிக்கணும். ஆமாம், இதை வந்து இதுக்கு தகுந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் இருக்கணும். நம்ம சொல்யூஷனாக இது பண்ணுறதுக்கு இருந்தாலும் அவங்க பாதிக்கப்படுறாங்கல்ல, அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இந்த இது அணுகுமுறை எடுத்துட்டாங்களே போதும். ஓகே, மனப்பாதிப்பை நீங்கள் உரம் தெளியுங்க, அது அப்படி தான் வரும்னுட்டு ஏற்கனவே எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னு சொன்னோன்னா ஓரளவு ஒரு ஒரு மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க கூட புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த கேள்வி பதில் செஷன் வந்து ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. நான் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் இதை கவனித்து இதை ரசித்து சுவைச்சேன். இது ஒரு பெரிய விருந்து மாதிரி இருந்தது எனக்கு. எஸ்பெஷலி ஹேமா அண்ட் ஃபரிதா கேள்வி வந்து ஒரு சில ஆங்கிளில் எனக்கு வந்து அது நிறையா ஒரு இன்சைட்டு ஒரு திருப்தியை கொடுத்தது. அவங்க கேள்வியிலேருந்து ஐயா சொன்ன பதில், எல்லா பதிலுமே ஐயா சொன்ன பதிலும் நான் ரசித்து சுவைக்க முடிஞ்சது. ஒரு அருமையான ஒரு செஷனாக இதை நான் ஃபீல் பண்ணுறேன்.